ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்பறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனுங்க. செலிப்ரேஷன் முடிச்சுட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்ச ஒரு 2-3 நாளில் தாங்க இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா எடிட்டிங் பண்ணணும், ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சு மறுநாள் வந்து கறி நாள் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த டே எப்படி போயிருந்தாங்க, உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கலான்ட்டு ஒரு பிளான், ஓகேங்களா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு நாள் அமைச்சிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருக்கோம், ஓகேங்களா? எந்த மாதிரி வீடியோ பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு காலையில் பார்க்குங்க. பை பை பை. காலைல பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சாச்சு. பின்னாடி ஒரு கோயிலுக்கு பார்த்தீங்களா, அங்கே ஃபங்க்ஷன் நடக்குது. அதை முடிச்சுட்டு வ்ளாக் பண்ணுறோம், மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு அந்த ஃபங்க்ஷன் கிளிப்பே ஆட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க இந்த மாதிரி பண்டிகையே பண்ணுவாங்க. அதுவும் பொங்கல் சீசனில் மட்டும்தான் பண்ணுவாங்க. கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சாமியை எடுத்துகிட்டு வந்து கோயிலை சுற்றி 3 ரவுண்ட் அடிச்சுட்டு தேங்காய் உடச்சிக்கிற மாதிரி தாங்க உள்ளே வைப்பாங்க. வச்சுக்க வரும்போது தான் ஊர் மக்கள் எல்லாம் ஆடையை வெட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஆடு வெட்டு எடுத்துக்கு தாங்க போகிறோம். ஆடு வெட்டு கிளிப்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோ கிளிப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்கறி வாங்கினது வச்சுங்க. இது பார்த்திங்கன்னா பங்குக்கறி சொல்லுவாங்க. ஒரு 6-7 பேர் சேர்ந்து வாங்கி வந்து வெட்டி அது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக பிரித்து இருக்கிறது தாங்க பங்குக்கறின்னு சொல்லுவாங்க. வாங்கி வந்து வீட்டில் கொடுத்தாச்சு, அவங்களும் சூப்பர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்கிங் ஷார்ட்ஸை பாருங்கள். அண்ட் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 600 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம், இன்னும் 1000 கூட ரீச் பண்ணல. கூடிய சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும் உங்கள் கையில் தாங்க இருக்குது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல்லைக்கன் நாளில் அனுப்பிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய வீடியோ எல்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா முடிஞ்ச அளவு நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஓகேங்க, மேக்கிங் ஷார்ட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலி குழம்பு ரெடிங்க. என்னென்ன செஞ்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ் செஞ்சுருந்தோம். ஃபிஷ் எடுக்கலாம்னு பார்த்தோம். பட் டைம் இல்லை, ஏன்னா 5 மணிக்கு முன்னாடியே பாரூர் போனோம். பாரூர் வீடியோ கூடி சீக்கிரம் எடுத்துருவோம். மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு நாளில் போட்டுக்கோங்க. ஃபைனலி சாப்பிட்டு பார்த்தாச்சு. டேஸ்ட்டுவே சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. அம்மா கையில் சமைச்சதாச்சு, யாருக்காவது பிடிக்காமல் இருக்கும். மீட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சுங்க. சும்மா சாஃப்டாக தரமாக இருந்துச்சு. டேஸ்ட்வைஸ் சும்மா வேற லெவலில் இருந்துச்சுங்க. மீன் வந்து சுட சுட வாழை இலையில் போட்டு சாப்பிட்டதுனாலே என்னவோ இன்னும் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. மறக்காமல் நீங்கள் வாழையில் போட்டு சாப்பிட்டீங்க, ஏன்னா உடம்புக்கு நல்லது. வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. அண்ட் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணால் சொல்லறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு தெரில. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் சொன்னேன். பட்டு வியாழன் வெள்ளி சனி 3 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு உடனே வீடியோ எடுக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் வந்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சுங்க. ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், ஓகேங்களா? வேலைக்கு போயிட்டு வேலையை தான் பார்க்கணும். அது விட்டு ஃபோனை பார்த்துருந்தா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு உடனே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் முடிஞ்ச வீடியோ போடுறேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காது. முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகேங்க, பாய். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.